மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சங்கத்திலேருந்து ஷானாஸ் பேசுகிறேன். இது பல்சர் 150 BS4 வண்டி. இதில் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, வண்டியில் வந்து ஸ்லோ ஸ்பீட் நிற்க மாட்டேங்குது, வண்டி வந்து கப்புன்னு ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் வண்டி வந்து ரன்னிங்லெல்லாம் நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது, ஆனால் ஸ்லோ ஸ்பீடு மட்டும் ஆட மாட்டேங்குது, வண்டி வந்து ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். சரினு நம்ம எல்லாமே இதில் செக் பண்ணியிருந்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது இதில் என்னன்னாக்கா, நம்ம வந்து இதில் வந்து கார்பரேட்டர் கட்டி அந்த கார்பரேட்டர் ஓஸும் மாற்றியாச்சு, அந்த கார்பரேட்டரும் க்ளீன் பண்ணியாச்சு, நம்ம எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் கேனிஸ்டர் பாக்ஸு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே இதில் வண்டியில் எல்லாமே ஒன்று ஒன்றா செக் பண்ணி லாஸ்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதில் என்னன்னாக்கா, இந்த சிடி காயில் தான் பிரச்சனை. சிடினாக்கா அந்த சிடி காயில் தான் பிரச்சனை. இதில் சிடி காயில் போனால் கூட இதுமாரி வந்து வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீட் நிற்காதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ தகவல். இப்போ வந்து இதில் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே பார்ட் நம்பரில் புது சிடி காயில் வந்து வண்டியில் மாட்டியாச்சு. இது பழசு, இதை மாட்டிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளீனாக வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து சூப்பராக வந்து ஹைட்லிங் வந்து சூப்பராக நிற்குது. எந்த ஒரு அடங்குற ப்ராப்ளமோ இல்லை வண்டி ஆஃப் ஆகிற ப்ராப்ளமோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. அதேமாதிரி வந்து நம்மளாக வந்து சாவி ஆஃப் பண்ணால் தான் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகுது, கரெக்டாக இருக்குது. நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்குது, ஹைட்லிங் கரெக்டாக ஆடுது. இந்த சிடி காயில்னால தான் ப்ராப்ளம். சிடி காயில் போனால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதோட ரேட் என்ன வருதுன்னாக்கா 1238 ரூபாய் வருது. இதுதான் ப்ராப்ளம். நன்றி, வணக்கம்.